இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு, யோர் லாண்ட்ரி சர்வீஸ், வாஷிங் அண்ட் ஐனிங், காட்டன் சாரி ஸ்டாச்சிங், ஸ்டெயின் ரிமூவல் அண்ட் டைங், அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். ஹலோ வைதன் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தண்ணீர்ல தவறி விழுந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய முதலுதவிகள் என்னென்னது பார்க்க போறோம். பொதுவாக குழந்தைகள் தண்ணீர்ல விளையாடுவதற்கு அதிக ஆர்வம் வந்து எப்பவுமே இருக்கும். ஆனால் அதன் பின்னால் இருக்கக்கூடிய ஆபத்தை வந்து அவங்களுக்கு தெரியாது. அதனால பெரியவர்களை காட்டிலும் குழந்தைகளுக்கு தண்ணீரில் ஏற்படும் ஆபத்துகள் அதிகம். வீடுகளில் உள்ள தண்ணீர் தொட்டி, கழிவு நீர் தொட்டிகள்ல சில சமயம் குழந்தைகள் தவறி விழுந்துடுவாங்க. இது போன்ற சமயங்கள்ல மூச்சு விட முடியாமலே தத்தளிக்கும் குழந்தைகளின் வாய், மூக்கு வழியாக நுரையீரல் மற்றும் வயிற்றுக்குள் அதிகமான தண்ணீர் போயிடும். இதில் நுரையீரலுக்குள் தண்ணீர் புகுந்து விடுவது உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயம். இதனால தொடர்ந்து மூச்சு விட முடியாத சூழல் ஏற்படும். மூளைக்கு செல்லும் ஆக்சிஜன் தடைப்பட்டு குழந்தை மயக்கம் நிலைக்கு தள்ளப்படுவாங்க. எனவே தண்ணீரில் இருந்து குழந்தையை வெளியே எடுத்ததும் முதல்ல சுவாச ஓட்டம் மற்றும் நாடி துடிப்பை பரிசோதிக்க வேண்டும். குழந்தை மூச்சு விடவில்லை என்றால் உடனடியாக செயற்கை சுவாசம் அளிக்க வேண்டும். குழந்தையை மல்லாந்த நிலையில் படுக்க வச்சு அதன் வாயோடு நமது வாயை பொருத்தி பலமாக ஊதணும். இப்படி செஞ்சீங்கன்னா நம் வாய் வழியாக உந்தி தள்ளப்படும் காற்றானது குழந்தையின் மூச்சுக்குள்ளல் அடைப்பை சட்டென்று நீக்கி இயல்பாக மூச்சுவிட உதவும். இதயம் இயங்காமல் இருந்துச்சுன்னா நாடி துடிப்பு இருக்குதா, உடனடியாக குழந்தையினுடைய மார்பின் நடுவில் இரண்டு விரல்களை, ஆள்காட்டி விரல், நடுவிரல் ஒன்று சேர்த்து நல்லா ஊன்றி அழுத்தி விடணும். அழுத்தி விடும் பொழுது சட்டென்று இதய துடிப்பு ஆரம்பிச்சிடும். நுரையீரலில் தேங்கி நிற்கும் தண்ணீரும் வாய் மூக்கு வழியே வெளியே வந்துடும். பாதிக்கப்பட்டவர் பெரியவர் என்றால் வாய் வழியா செயற்கை சுவாசம் கொடுப்பதோடு அவரது மார்பின் நடுவில் நம்முடைய உள்ளங்கைகளால் விட்டுவிட்டு பலமாக அழுத்தம் கொடுக்கணும். எக்காரணம் கொண்டும் வயிற்றை அழுத்தவே கூடாது. நிறைய திரைப்பட காட்சிகள்ல நம்ம பார்த்திருப்போம், தண்ணீரில் மூழ்கியவரை அறைக்கு கொண்டு வந்து சேர்த்ததும் அவரது வயிற்றை அழுத்தி தண்ணீரை வெளியெடுக்கிற மாதிரி காட்டுவாங்க. இது முழுக்க முழுக்க தவறான ஒரு விஷயம். இந்த மாதிரி நம்ம செய்யவே கூடாது. நீரில் மூழ்கியவர்களை காப்பாற்றும் பொழுது பாதிக்கப்பட்ட வரது தலையை நீர்மட்டத்துக்கு மேலே இருக்குமாறு நம்ம உயர்த்தி பிடித்துக் கொள்ளணும். சுவாச ஓட்டம் இருக்குதா என்று சோதிக்கலாம். சுவாசம் இல்லை என்றா அவசரத்தின் நிலைமையை பொறுத்து அந்த நிலையையே அவருக்கு செயற்கை சுவாசம் அளிக்கலாம். கரைக்கு கொண்டு வந்து மல்லாந்து படுக்க வைத்துதான் சுவாசம் அளிக்க வேண்டும் என்பது இல்லை. தண்ணீருக்குள் மூழ்கியவருக்கு மூச்சும் நாடி துடிப்பும் இல்லை என்றால் அவர் இறந்து விட்டார் என்று முடிவு செய்துவிட வேண்டாம். மூச்சு தடை, இதயம் செயல்படாமை இரண்டுமே வந்து தற்காலிகமானதுதான். எந்தவித பதற்றமும் இன்றி நம் முறையாக முதலுதவி செஞ்சோம்னா பாதிக்கப்பட்டவரை நம் காப்பாற்றுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கு. எனவே தண்ணீரில் விழுந்து ஒரு மணி நேரம் ஆகியிருந்தால் கூட பாதிக்கப்பட்டவருக்கு உடனடியாக முதலுதவி செய்து உடனடியாக மருத்துவமனைக்கு நம்ம கொண்டு போயிடணும். மேற் சிகிச்சை அளிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைகள் உள்ள வீடுகளில் குளியல் அறை கதவுகளை எப்போதுமே மூடியே நம்ம வச்சிருக்கணும். இதெல்லாம் சில வழிமுறைகள். சிறிய வாளி தண்ணீரில் கூட குழந்தைகள் தலைகீழாக விழுந்துவிட்டால் ஆபத்து. எனவே குழந்தைகளுக்கு எட்டும் தூரத்தில் வாளி போன்ற பாத்திரங்களில் தண்ணீர் நிரப்பி வைக்க வேண்டாம். குழந்தைகளை குளிப்பாட்டும் பாத்டப்பில் விளையாட்டு பொம்மைகளை போட்டு வைக்க வேண்டாம். நீர்வழி பயணங்களின் போது நீச்சல் தெரிந்தவர்களும் லைஃப் ஜாக்கெட் அணிய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். வலிப்பு நோய் உள்ளவங்க பாதுகாவலர் துணையோடு நீர்நிலைகளில் குளிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உயரமான இடத்தில இருந்து நீச்சல் குளத்துக்குள் டைவ் அடிக்கும் பொழுது கழுத்து எலும்பு பாதிப்பு கூட வரும். அதனால பாதிக்கப்பட்டவரின் கழுத்தை தொங்கவிடாமல் அங்கே இங்கே அசைக்காமல் பாதுகாப்பான நிலையில் ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைத்து மருத்துவமனைக்கு எடுத்து செல்ல வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி அடிபட்டு இருக்கும். அது நம்மளுக்கு தெரியாமல் நம்ம பட அசைச்சி எடுத்துகிட்டு போனோம்னா அது இன்னும் பாதிப்புக்கு உள்ளாகும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாமல் வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும்.